ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் 4 மாதங்கள் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து உம்முடைய ஆலய பிரகாரங்கள் வந்து நன்றி செலுத்த அழைத்து வந்ததற்காக நன்றி. இந்த ஆராதனையின் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். உம்முடைய நாம் மட்டும் மகிமைப்படணும். எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவ திட்டங்கள் எங்களில் நிறைவேற கர்த்தர் எங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசு நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லாம் நினைக்கிறேன். கர்த்தரை காத்திரு என்கிற தலைப்பின் கீழ் சில வேத வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தரை காத்திரு. எத்தனையோ காரியங்களுக்காக நீங்களும் நானும் காத்திருப்போம். விடுமுறை வர வேண்டும் என்று காத்திருப்போம். மாத இறுதி நாள் சம்பளம் வாங்குகிற நாள் வர வேண்டும் என்று காத்திருப்போம். இப்படி பல காரியங்களுக்காக நம்ம காத்திருப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போதுமே அவர் காத்திருக்கணும், எப்போதுமே அவர் காத்திருக்கணும். ஒரு சிறிய காரியமானால் கூட அவர் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49:23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டார்கள். வேறு யாருக்கு காத்திருந்தாலும் வெட்கப்படுகிற சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். கர்த்தர் ஒருவர் தான் நம்மை குறித்து அக்கறை உள்ளவர். அவர் ஒருவர் தான் நம்முடைய நமக்கு என்ன தேவை என்கிறதை அறிந்திருக்கிறவர். எந்த நேரத்தில் என்ன தேவை என்று அறிந்து தேவைகளை நிறைவேற்றுகிறதில் அவர் உண்மை உள்ளவர். அவர் நம் ஒருவரையும் வெட்கப்பட்டு போக விடுகிற ஒரு தேவன் அல்ல. அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து இந்த இடத்தில் இருக்கிறோம். பாருங்க, நான் தீட்டுப்படக்கூடாதென்று ஒருவன் காத்திருக்கிறான். தானியேல் 1:8 தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறேன். அவன் தன்னை தீட்டுப்படாமல் இருக்க மிகவும் கவனமாக தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்கிறதற்காக கர்த்தரை காத்திருந்தான். கர்த்தரை நன்றாய் தெரிந்த ஒரு வாலிபன். கர்த்தர் யார் என்று அவனுக்கு தெரியும். அவன் தான் கர்த்தருக்கு முன்பாக தீட்டுப்பட்டவனாய் ஒரு செகண்டு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைத்தவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நாம் தீட்டுப்படக்கூடாது என்று மிகுந்த ஜாக்கிரதையாக கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். தீட்டுப்படாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க நாம் இருதயத்தில் எப்பொழுதும் எண்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும். இருதயத்தின் தீர்மானம், அவனுடைய இருதயத்தின் தீர்மானம். நம்ம இருதயத்தில் ஒன்று நினச்சிக்கிட்டு வேற ஒரு வார்த்தையை வாயினால் சொல்லுகிறதல்ல, அவனுடைய இருதயத்தில் தீர்மானம். வாலிப பிள்ளைகள், நான் தீட்டுப்படக்கூடாது என்று தீர்மானம் பண்ணிவிட்டால் அவர்கள் நிச்சயம் தீட்டுப்பட முடியாது. அவர்கள் தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இவனும் ஒரு வாலிபன் தான். அவ்வாறுங்க அந்த இருதயத்தின் நினைவின்படி அவன் பேச ஆரம்பிக்கிறான். நல்ல தீர்மானங்களை நீங்களும் நானும் எடுத்தால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் தீட்டுப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தால் நன்றாய் கவனியுங்கள், தயவும் இரக்கமும் மனிதர்களிடத்திலிருந்து கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா, கர்த்தர் நமக்கு அதை செய்து தருவார். மனிதர்களிடத்தில்
தயவும் இரக்கமும் கிடைக்க பண்ணுவார். நல்ல தீர்மானத்தில் தீர்மானம் எடுத்தால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். நல்ல தீர்மானம் எடுத்தால் அதை கடைப்பிடித்தால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். எப்பொழுதுமே நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முகத்தின் மேல் அதிக கவனமுடையவர்களாக இருக்கிறோம். அப்படித்தானே, நம்முடைய முகத்தின் மேல் எப்பொழுதும் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம முகம் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்கிறதற்காக நம்முடைய முகத்தை ரொம்ப கவனமாக பாதுகாக்க தீர்மானமுடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் நல்ல தீர்மானம் எடுத்தால் நம்முடைய முகம் சோர்ந்து போகாது, தளர்ந்து போகாது, அது முகம் பிரகாசமாகவே இருக்கும் என்கிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 1:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, இவங்க நல்ல தீர்மானம் எடுத்து இணைந்திருந்தார்கள். சகோதரர்கள், நண்பர்கள் நல்ல தீர்மானத்தை எடுத்து அவர்கள் சேர்ந்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் முகங்களை போல இவர்களைப் போல வேறொருவனும் காணப்படவில்லை. அந்த சம்பவங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். தானியேலின் புஸ்தகம் நமக்கு தெரியும். திரும்பவும் ஒருக்காய் அந்த அதிகாரங்களை போய் பாருங்கள். இந்த சகோதரர்கள், இந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து நல்ல தீர்மானங்களை எடுத்திருந்தார்கள். இது நிமித்தம் இவர்களைப் போல இந்த சகோதரர்களைப் போல, இந்த 4 பேரை போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை அந்த கூட்டத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கிறது. காலையில் எழும்போது நல்ல தீர்மானம் பண்ணித்தான் நம்முடைய அன்றைய வேலைக்கு நாம் செல்ல வேண்டும். நல்ல தீர்மானம் எடுத்து தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்ய முடியும். ஏதோ ஒன்று நினச்சி எதையோ ஒன்று செய்ய முடியாது. அப்போ தீர்மானம் எடுக்கும்போது அது சரியான தீர்மானமாக எடுத்து கர்த்தரை நோக்கி பார்த்தால் அப்போ அந்த தீர்மானத்தை கர்த்தர் சரியாய் கொண்டு வருவார். அந்த நால்வருடைய தீர்மானம் என்ன? நாங்கள் தீட்டுப்பட்டு போகக்கூடாது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சத்துருவால் வஞ்சிக்கப்பட்டு தீட்டுப்பட்டு போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்கிறதை மறந்து போகாதிருங்கள். 2வதாக பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது மறைபொருள் வெளிப்படும். 2வது, மறைபொருள் வெளிப்படும். தானியேல் 2:17-19 பார்த்தீர்களேயானால், மற்ற ஞானிகளைப் போல அழியாதபடி பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்க ஆரம்பித்தார்கள். எல்லாரும் உலக ஞானிகளைத்தான் இந்த உலகம் பெரிய இடத்துல வச்சிருக்குது. உலகத்தில் உள்ள ஞானிகள் இன்னைக்கு பேர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள், சிறந்தவர்கள் என்று விருதுகளை பெறுகிறார்கள். உலகத்தின் ஞானிகளைப் போல நாங்கள் அழியாதபடி என்று சொல்லி இந்த நால்வரும் கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தரிடத்தில் இரக்கம் கேட்க போனார்களாம். இரக்கம் கேட்க போனாங்களாம். ஐயோ, இந்த ஞானிகளைப் போல நாங்கள் அழிஞ்சிடக்கூடாது, உலகத்தில் அவர்கள் சிறந்த ஞானிகள், அந்த இந்த ஞானிகளைப் போல நாங்கள் என்னது நாங்கள் அழிந்து போகக்கூடாது. 19வது சொல்லுது பாருங்க, ராக்காலத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. கவனியுங்கள், இந்த 4 பேரும் உலகத்தில் உள்ள அந்த தேசத்தில் உள்ள ஞானிகளோடு அழிந்து போகக்கூடாது என்று பிரிந்து, அவர்களை விட்டு பிரிந்து தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இரவு புறாவும் ஜெபிக்கிறார்கள். காலை வேளையில் அவர்கள் ஜெபித்து முடிக்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருகிறது. தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். அதிகாரங்களை வாசித்தா நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். நம்முடைய வாழ்வில் இரகசியங்களை கர்த்தரிடத்தில் அறிய விரும்பி காத்திருந்தால் நம்முடைய நண்பர்களோடு, உறவினர்களோடு, குடும்பத்தோடு, நம்முடைய குடும்பத்தின் இரகசியங்கள், நம்முடைய எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. ஜெபிக்கிற நண்பர்களோடு அல்லது ஜெபிக்கிற குடும்பத்தாரோடு இணைந்து வேறு சிந்தனையின்றி கர்த்தரை நோக்கி பார்த்தால்
நல்லா கவனிங்க. அந்த ரகசியங்களை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வெளிப்படுத்துவார். மறைப்பொருளை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். நாலு பேர் சேரும்போது நாலு ஐடியா சொன்னால் அதற்கு பதில் வராது. நாலு பேரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையின் கையின் பிரயாசங்களில் விருத்தி இல்லை, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் தோல்வி அடைகிறோம், சரீரம் நாளுக்கு நாள் பலவீனமடைந்து வருகிறது, மறைவான கண்ணிகள் அதிகரித்து வருகிறது, எங்களுக்கு விரோதமாய் கண்ணி வைக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் என்று கலங்கலாம். அதனை மறைபொருளை அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது, கவனித்து கொண்டிருக்கும் போது, கர்த்தரை கவனித்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உன்னுடைய முகம் பிரகாசிக்கும். உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். கர்த்தரை காத்து. நெருக்கடியான சூழ்நிலைகளில், பதறுகிற சூழ்நிலைகளில், வேதனை நிறைந்த சூழ்நிலைகளில், பணமே என்ன நிலையில் என்ன நிலையிலும் கையில் வராத நிலையில் தேவ சமூகத்தை நோக்கி காத்து. சரம் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பலப்படாத நிலையில் தேவ சமூகத்தை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டு அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அந்த சரத்துக்கு சுகமும் பலமும் வரும். மூன்றாவதாக பாருங்கள். முதலாவதாக தீட்டுப்படக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கணும். மறைபொருளை வெளிப்படுத்த கர்த்தருக்கு காத்திருக்கணும். மூன்றாவதாக திருட மனதாக இருக்கணும். சங்கீதம் 27:14. திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்து. ரொம்ப திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்து. திடமனதாக இருந்து மனிதர்களுக்கு அல்ல, அவர்களிடத்திலிருந்து உதவி வரும், இவர்களிடத்திலிருந்து உதவி வரும் இல்லை, கர்த்தருக்கு காத்து. எபிரேயர் 6:12-15 வரை வாசித்துக்கோங்க. அதில் 15 சொல்லுது, அந்தப்படியே அவன் அப்ரஹாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து பெற்ற வாக்குத்தத்தம் எவ்வளோ காலம் கழித்து? 25 காலம் கழித்து அவனுக்கு அதை சுதந்திரமாய் பெறுகிறான். நாட்கள் ஓடிவிடலாம், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், அது நிறைவேறவில்லை. காலங்கள் போய்கொண்டிருக்கிறது, வருடங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஐயோ, புரிந்து கொள்ளவே முடியவில்லை, இன்னும் இருளில் போய்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கவனியுங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கொரோனாவுக்கு தப்பினோம், இனி எத்தனையோ வியாதிகளுக்கு தப்பினோம், பலவீனங்களில் கர்த்தர் பலனாயிருந்தார். இந்த இடத்தில் இருக்கிற அநேகர் இனி நாம் உயிரோடு இருப்போம் என்று நினையாதவர்கள் இன்னும் நாம் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாத்து இந்த ஆராதிக்க தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை எல்லா காரியத்திலும் திருடமானதாக இருக்க வேண்டும். ஆகாரம், ஒரு ஊழியக்காரனுக்கு ஆகாரம் முக்கியம், உண்டா இல்லையா? எந்த மனிதனுக்குமே ஒரு ஆகாரம் முக்கியம். புசிக்க ஆகாரம் தேவை. அப்போ பாருங்க, நான் ஊழியத்துக்கு வந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை உபவாசித்து ஜெபித்து விட்டு ஆராதனை முடிந்த பின்புதான் போய் ஏதாவது ஆகாரம் சாப்பிடுவேன். அப்போ எனக்கு கிடைத்தது ரேஷன் அரிசி. அப்போ இந்த நாட்களையாவது ரேஷன் அரிசி நல்லா இருக்கணும்ல, அரசாங்கம் பிரயாசப்படுது. அந்த நாட்களில் பிரயாசப்பட்டிருப்பாங்க, ஆனால் நமக்கு கிடைக்கல. அப்போ பயங்கர வயிற்று வலியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், வயிற்று வலி தாங்க முடியாது. எனக்கு உங்களுக்கு இல்லை, ஏன் நிலைமையை சொல்கிறேன், கடுமையான வயிற்று வலி. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை என்னால் தாங்க முடியலைப்பா, இந்த அரிசியை மாற்றி தாங்க, எனக்கு பயங்கரமாக வயிறு வலிகளை சொல்லி ஜெபித்தேன். என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த நாள் காலையில் நன்றாய் கவனியுங்கள், என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரி, என் மனைவிக்கு அவர்கள் நல்ல நெருங்கின ஃப்ரெண்டு, சிநேகிதி, திடீரென்னு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இது ஒரு உண்மை சம்பவம். வந்தாங்க, கிச்சனில் போய் எல்லா அரிசி டின்னு எல்லா டின்னையும் எல்லாம் திறந்து பார்த்தாங்க, அவைகளில் ஒன்றும் இல்லை.
மிக வேகமாக வந்த காலையே திரும்பி போயிட்டாங்க. இவங்க ஏன் வந்தாங்க, ஏன் போனாங்க, நானும் என் மனைவியும் யோசித்து பேசிக்கிட்டே இருந்தேன், புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த நாள் காலையில் இவர் வந்தது காலை 10 மணி இருக்கும் முதல் நாளில், இரண்டாவது நாள் காலை 8 மணி அளவில், பிள்ளைகளாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, 8 மணி அளவில் அந்த உள்ளதில் நல்ல அரிசி, நீங்கள் நம்ம பல பேர் சொல்லுவாங்க உள்ளதில் நல்ல அரிசி, மளிகை சாமானங்கள், 2 மாதத்திற்கு ஏற்ற பொருட்கள் அவர்கள் கொண்டு வந்து காலை உணர்ந்து இறக்கினார்கள். அந்த நல்ல அந்த என்னது அந்த டூர் போகிறவங்களுக்கு தெரியும், நல்ல ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஆகாரம். கர்த்தருடைய பிள்ளையே, அன்றிலிருந்து இன்று வரை கர்த்தர் எங்களை போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், போஷிக்கிறார். அது எப்படி போஷிக்கப்படுகிறோம், எங்களுடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் கேட்டு திடமனதாய் காத்திருந்து, எங்களுக்கு ஆகாரம் வேண்டும் என்று கேட்டு, எங்களுக்கு உடை வேண்டும் என்று கேட்டு, எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டு, திடமனதாய் நீ உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு, இம்மட்டும் கர்த்தர் நடத்தி ஆச்சரியமாய் எங்களை வழி நடத்தி வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் பலவீனம், ஆமாம் இந்த பலவீனத்தோடு என் வாழ்க்கை முடிஞ்சு போகும், அவ்வளோதான், இந்த பலவீனம் வந்துட்டலாம், இனி இந்த பலவீனத்தோடு முடிஞ்சு போச்சு, அப்படித்தான் நம்ம நினைவில் அநேக நேரத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்படி கிடைக்கும், கிடைக்கவே செய்யாது. நான் எனக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க, குடும்பமே சொல்லிட்டு, டாக்டர் மாதிரி சொல்லிட்டாங்க, இனி இந்த வியாதியிலேருந்து நீ விடுதலை அடைய முடியாது, வாழ்நாளெல்லாம் மருந்து சாப்பிடணும். டாக்டர் மாருக்கு அதுதான் வேலை, வாழ்நாளெல்லாம் மருந்து சாப்பிட எப்படியாவது கூப்பிடுவாங்க, வாழ்நாள்லாம் குறிப்பிட்ட காலங்கள் அவரை போய் பார்க்குறதுக்கு எப்படியும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது நிமித்தம் பல சோர்வுகள், பல வேதனைகளில் நீ இந்த இடத்தில் கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தரு காத்து, ஆண்டவரே என் சரீரத்திற்கு சுகம் வேண்டும், என் சரீரத்திற்கு பலன் வேண்டும், என் சரீரத்திற்கு நல்ல ஞானம் வேண்டும், நல்ல சிந்தனையில் சிறப்பாய் சிந்திக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, நீங்களும் நானும் தைரியமாய் அந்த இல்லாமையில் இருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நமக்கு ஆகாரம் எப்படி வரும், ட்ரெஸ் எப்படி வரும், அந்த பொருளாதாரம் எப்படி விருத்தி அடையும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும், பொருளாதாரம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். நம்முடைய சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் தருவார், நமக்கு தேவையான உடைகளை தருவார், நல்ல வருமானம் இருக்குது. அதனாலே இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை நினைக்காது. நம்ம பிரதமரே தேசத்தில் பஞ்சம் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு நாள் சொன்னார், நான் அப்படி கேள்விப்பட்டேன், சொன்னாரோ சொல்லலையோ. இப்போ நம்ம இருக்கிற பொருளாதாரத்திலேயே இந்திய தேசத்தில் எவ்வளோ கடன் இருக்குல்ல தெரியும், இந்திய தேசத்தின் நிலைமை என்னெல்லாம் தெரியும், அதாவது ஒவ்வொரு மாநிலத்தை ஒவ்வொரு நாட்டுக்கு எழுதி கொடுத்தா கூட கடன் தீரார், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள நம்மளை அடிமையாக கொண்டுட்டு போயிட்டால் கூட கடன் தீரார், அந்த அளவு கடன் இந்திய தேசத்தில் இருக்குது. ஆகவே உன் நம் வாழ்க்கையில் கர்த்தரத்தில் திடமனதாய் காத்திருந்து பொருளாதாரம், சரீர சுகம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய எல்லா தேவைகளையும் சாதாரண நம்ம கொடுக்கிற டீ முதல் கொண்டு கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வேயானால் அது கர்த்தரிடத்தில் நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதற்கு சந்தேகமில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, அதற்கும் நீ கர்த்தருக்கு காத்து, உனக்கு நிறைவாய் தருவார். கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரம் கொடுக்குறாங்க, கூப்பிடுற காக்கை குஞ்சு கூட நம்ம கர்த்தட்ட கூப்பிட்டு கேட்க மாட்டோம், நம்ம யார் யார்ட்டையோ கேட்போம், கர்த்தட்ட கேட்க மாட்டோம். கர்த்தரிடத்தில் திடமனதாக இருந்து காத்திருந்து உன் காரியங்களை வாய்க்க பண்ண நீ தேவ சமூகத்தை பார்ப்பாயானால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதற்கு சந்தேகமே இல்லை. உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு காத்திருக்கதை விட்டு வேறு எங்கே காத்திருந்தாலும் நீ நினைக்கிற எந்த காரியமும் நடக்காது. அது அதுக்கு நான் ஒரு சாட்சி. கர்த்தர் காத்திருந்து இதுவரையில் நான் குடும்பமாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே
உங்களுக்கு முன்னாக நிற்கிற நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். உங்களுடைய தேவைகள் கர்த்தரால் சந்திக்கப்படுகிறது. முடிவுரையாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், யூதா 1:21 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திரு. நீ காத்திரு, நீ காத்திரு. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அந்த வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள கூட கர்த்தர் வந்துடலாம். அவ்வளவு சீக்கிரமாய் கர்த்தருடைய வருகை இருக்கிற இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் அவருடைய இரக்கங்களுக்கு காத்திரு. அவர் வருகை சமமாக இருக்கும்போது, அவர் இரக்கம் நம்மேல் வைத்தால் மட்டும்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர முடியும். நான் அந்த ஊழியத்தை செய்தேன், இந்த ஊழியத்தை செய்தேன், அவ்வளவு காணிக்க கொடுத்தேன், இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், நான் அப்படி நடந்தேன், இப்படி நடந்தேன், அந்த அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணேன், அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம இருக்கலாம். ஆனால் அவருடைய இரக்கம் உனக்கும் எனக்கு கிடைக்காவிட்டால் நீ நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர முடியாது. மறந்து போகாதே, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர்கிறது அவருடைய இரக்கம் தான். உலகத்தில் நீதிமான்கள் ஒருவரும் இல்லை, அதையும் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவரும் இல்லை. இந்த நேரத்தில் என் இருதயத்தில் என்ன நிறுவறதில் உங்களுக்கு தெரியாது, உங்கள் இருதயத்தில் என்ன நிறுவறது எனக்கு தெரியாது. ஆனால் நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இந்த நாட்கள் முடிந்து போகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அவருடைய இரக்கம் பெற, தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய் சேர இரக்கம் பெற நாம் காத்திருப்போம். தேவன் நம்மை அற்புதமாய் வழி நடத்துவார். அப்படியே ஜெபிக்கலாம். கர்த்தரு காத்து, கர்த்தரு காத்து. இக்கட்டான சூழ்நிலையும் இருக்கலாம், என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு காத்து. நல்ல நல்ல தீர்மானம், தீட்டுப்படக்கூடாது. நான் தீட்டுப்படக்கூடாது, நான் தீட்டுப்பட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக இது தீட்டில் என்ன பார்த்து சொல்லிடக்கூடாது. ரெண்டாவதாக மறை, நமக்கு சில ரகசியங்கள் தெரியணும், கர்த்தரிடத்தில் கேட்டு அறிந்து கொள். மூன்றாவதாக கர்த்தரு காத்தரு, திருடமரதாக இருந்து காத்து. உன்னை கைவிடவே மாட்டான் அவர், இறக்கத்தை பெற காத்தரு. தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம எதிர்பாராத ஒரு நாள் கர்த்தருடைய வருகை இருக்கும். நீ அவருடைய இரக்கத்தை காத்திரு, அவர் உன்னை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க. உன் வாழ்க்கையில் இயேசுவை அறிந்ததுக்கு நன்றியாயிரு. அவர் உன்னை போஷிக்கிறது, உடுத்து வைக்கிறதுக்கு நன்றியாயிரு. உன்னை வேத வசனங்களுக்குள் அவன் நடத்துகிறதற்கு நன்றியாயிரு. அநேக வேத வசனங்கள் ஒரு நினைவில் வருகிறதற்கு நன்றியாயிரு. சில காரியங்களை செய்யாதே, சில காரியங்களை செய்யென்று அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கறது நன்றி ஆயிரு. தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டுமை நோக்கி பார்க்கிறோம். உமக்கு முன்பாக நான் நன்றி உள்ளவர்களாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய். எங்களோடு ஆராதிக்கிற இந்த இளங்கோத்தபை பூர்ண சுகமடையணும் கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். இந்த வியாதியோடு அவருக்கு ஒரு மரணம் வரக்கூடாது, சுகம் வரணும், பலன் வரணும், திரும்பவும் ஆலயத்திற்கு மிக வேகமாக ஆராதிக்க வரணும். நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். திருட மனதாக இருந்து கர்த்தருடைய பதிலுக்காய் காத்திருக்கிறோம். தேவ திட்டங்கள் சபையிலுள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நாங்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் உங்களுக்கு முன்பாக இருக்க உதவி செய். தொடர்ந்து நீரே எங்களை நடத்தும். உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கத்திர ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்திர ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே, ஆமே. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.